வெல்கம் ட்ராவலிங் தமிழா கூட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ட்ராவலிங் தமிழா சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற உயரிய கோபுரங்கள் பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த உண்மைகள் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமது முன்னோர்கள் எதை பண்ணாலும் ஒரு அறிவியலும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்ச ஒன்று தான். அப்படி பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் அமைத்த எல்லா கோயில்களுக்குமே ஒரு உயரிய கோபுரமாகட்டும், இல்லை அந்த கோபுரங்களுக்கு மேலே 3, 5, 7 எண்ணிக்கையில் உள்ள கலசங்களாகட்டும் மறுக்கப்படாத விஷயமாகவே இருக்குது. இந்த கோபுரங்களை ஏன் அவங்க வந்துட்டு கூம்புடியிலையும் இல்லை அது மேலே ஒரு கலசங்களையும் வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, இந்த ஒவ்வொரு உயரமான கோபுரமும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தனக்குள்ளே ஈர்த்துக்கூடிய ஒரு சக்தியாக பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோயில் இல்லாத ஊரில் குடி போகக்கூடாது அப்படின்னு ஒரு எழுதப்படாத சட்டத்தையே வச்சு அதை ஃபாலோவும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளை நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏன் இந்த ஒரு சட்டத்தை வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எந்த ஊரில் ஒரு உயரமான கோபுரம் இருக்கோ அந்த ஊரில் இடியாலேயோ மின்னலாலேயோ எந்த ஒரு தாக்குதலும் ஏற்படாது அப்படிங்கிறது அவங்க வந்துட்டு அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நம்பின ஒரு விஷயம். இதை வந்து இப்போ வந்து சயின்டிஃபிக் ரீதியாக ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த கோபுரத்தின் மேலே வச்சுக்கிற கலசங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு உண்மையான இடிதாங்கியாகவும் ஒரு சிறந்த கொள்கலனாகவும் பயன்பட்டுருக்கு. இந்த கோபுர கலசங்களில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின நவதானியங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று வரகு. இந்த வரகு அப்படிங்கிறது மின்னலையும் இடியையும் தனக்குள்ளே ஈர்த்துக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நிதர்சனமான உண்மை. இதை வந்து 12 ஆண்டுகள் மட்டும்தான் அந்த மின்னலையும் இடியையும் ஈர்த்துக்கக்கூடிய சக்தியை தனக்குள்ளே வச்சுருக்கோம். இதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு இந்த பழைய நவதானியத்தை எடுத்துகிட்டு புதுசாக ஒரு நவதானியத்தை வச்சு நம்ம கோயில்களுக்கெல்லாம் 2வது முறையாக குடமுழுக்கு பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு ஆன்மீக ரீதியான தகவலாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சயின்டிஃபிக் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற பல கோயில்களில் இருக்கிற சிற்பக்கலையாகட்டும் ஓவியக்கலையாகட்டும் இல்லை கட்டிடக்கலையாகட்டும், இந்த கட்டிடக்கலைகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தது நம்ம முன்னோர்கள் அப்படின்னு நம்ம கெத்தாகவும் பெருமையாகவும் சொல்லிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ராவலிங் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.